ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கேமிங் தமிழ்ஸ். ஓகே, இந்த தடவை என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிஜிஎம்ஐயில் எப்படி யூஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, அது வந்து ரேட் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்துச்சு. பட் அட் ப்ரெசென்ட் நமக்கு வந்து ஒரு நான் குட் நியூஸ் என்ன வந்தேன்னா, கிராஃப்டினே வந்து ரேட்டை குறைச்சிட்டாங்க. ஸோ அது எவ்வளோ ரேட் குறைச்சிருக்காங்க, அதுக்கும் பப்ஜி மொபைல் குளோபலுக்கும் யூசி ப்ரைஸ் ரேட் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் பிஜிஎம்ஐயில் ஸ்பெஷலாக வந்திருக்க போகிற ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இப்போ டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி கிராஃப்டன் சைட்லேருந்து வந்து யூசி பே பேக் யூசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 யூசி வந்து 10 ருபீஸ் அப்படின்னு கணக்கு கிடையாது. 60 யூசி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 10 யூசி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதாவது 70 யூசி கிடைக்கும். 60 யூசி ப்ரைஸ்க்கு நமக்கு 70 யூசி கிடைக்கும். அதுதான் வந்து பே பேக் யூசி. நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பே பேக் யூசி வந்து அதுதான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் யூசி வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ நம்ம வந்து பேட்டில் மொபைல் இந்தியாவுக்குள்ளே போயிடுவோம். ஸோ போயிட்டு அதை வந்து எப்படி யூசி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படி பார்க்குறோம். அண்ட் பேட்டில் மொபைல் இந்தியாவில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பேன் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி செம் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் விட்டால் நான் ஆல்ரெடி மேலே ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ மேலே ஐபன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா கூடாதான்ற வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். உங்களோட சஜஷனை பொறுத்து, உங்கள் தாட்ஸை பொறுத்து, இங்கே வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பண்ணாத உங்கள் விருப்பம். மோஸ்ட்டாக அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இப்போ இருக்கிறது வந்து பெட்ரு, பிகாஸ் ஏர்லி ஆக்சஸ் தான் இது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செக்டாய்டு சியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ நார்மல் ஈவெண்ட் தான், ப்ளே கிளாசிக் கேரங்கல் மேப் ஒன்ஸ் எவ்ரிடே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 3 times எவ்ரிடே, 5 times எவ்ரிடே, இதுதான் ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் வந்து 100 பிபி காயின்ஸ் அண்ட் ஒரு பிபி கிரியேட் அண்ட் ஒரு சப் கிளாசிக் ஸ்கிராப். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு டயர் ரீச் ஆனால் ஒரு ரிவார்டு, பிளாட்டினம் டயர் ரீச் ஆனால் ஒரு ரிவார்டு. ஸோ இதுவும் வந்து ஸ்மால் புதுசாக வந்ததுனால இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, 5 matches வந்து டயரை, அதாவது ரேட்டிங் ப்ரொடெக்ஷன். மேட்ச் ஆனபோது நமக்கு ரேட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், 5 match இருக்குது. அப்புறம் வந்து ஆட் கேம் ஃப்ரெண்டு, ஆட் 3 game ஃப்ரெண்ட்ஸ், ஆட் 5 game ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 50 game ஃப்ரெண்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதாவது வந்து ஒரு சப்ளை ஸ்கிராப்பு, 100 AG கரன்சிஸ் அண்ட் 5 supply ஸ்கிராப்பு அண்ட் 200 AG கரன்சிஸ் அண்ட் 5 classic ஸ்கிராப்பு அண்ட் 1 classic கூப்பன். ஸோ அண்ட் கிஃப்ட் கிவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்புலரிட்டி வந்து 5 times 2 friends எவ்ரிடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 times ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாப்புலரிட்டி சென்ட் பண்ணுங்கன்னா நமக்கு வந்து இந்த பேராஷூட் ட்ரையல் கிடைக்கும். அண்ட் தென் இது வந்து கிளாசிக் மோடில் 30 minutes சர்வே ஆனால், 180 minutes வரைக்கும் சரியும் ஆனால் வந்து இந்த ரிவார்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு AKM ஸ்கின் வந்து லிமிட்டட் டைமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லான்ச் பார்ட்டி, இது வந்து நம்ம வந்து 7 days வரைக்கும் லாகின் பண்ணோன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி வந்து உங்களுக்கு சில பல அவுட்ஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ளே ஸ்டோரில் வந்து போட்டப்போ வந்து அதில் வந்து கீழே பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவுட்ஃபிட் தான் திரும்பி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 1 day லாகின் ஆனதுக்கு வந்து 3 days லிமிட்டட் டைம் கொடுத்துருக்காங்க. பட் இது லிமிட்டட் டைமாக கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து கொஞ்சம் வருத்தத்தக்க விஷயம். அண்ட் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 5 million டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாசிக் கிரேட் கூப்பன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ 1 million பண்ணதுக்கு 2 சப்ளை கிரேட்டு. அண்ட் பேட்டில் மொபைல் இந்தியா வந்து லாகின் பண்ணதுக்கு அது ஒரு சப்ளை கிரேட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து உள்ளே வந்தோடனே ஒரு கிரேட் ஓப்பன் பண்ணேன், நமக்கு பேட்டில் மொபைல் இந்தியா இலக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றும் பெருசாக இல்லை, அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து கொஞ்சம் ஈவெண்ட்ஸு. அண்ட் இப்போ நம்ம வந்து யூசி பர்ச்சேஸ் பண்ணுறது பார்க்க போயிடுவோம். ஸோ யூசி வந்து நேத்திக்கு வந்து அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, நேத்திக்கு ஈவினிங் 6:00 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு நோட்டீஸ் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 60 யூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 rupees கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து வந்து அமௌண்ட் ரிடக்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். எனக்கு வந்து அது எதுவும் கிடைக்கவில்லை, அதனால் வந்து சேம் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஐ ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெடீம் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கேஷ் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க உங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர், குரோமா, அந்த மாதிரி எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் கேஷ் கொடுத்துட்டு கூகுள் கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து பேமெண்ட் கேன்சல் பண்ணிட்டேன், பிகாஸ் இந்த ஏர்லி ஆக்சஸில் மோஸ்ட்டாக வந்து யூசி பர்ச்சேஸ் பண்ண வேணாம் என்னோடய தாட் படி. அப்படியே யூசி பர்ச்சேஸ் பண்ணாலும் குளோபலில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அந்த குளோபலில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்க யூசி அப்படியே அதுக்கு வந்துடும். ஸோ பயம் கிடையாது, அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்துடும். எக்ஸப்ட்
ப்ராப்பர் பாப்புலாரிட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு அண்ட் கிளான் அதெல்லாம் மட்டும் வராது. ஓகேவா? ஸோ என்னென்ன வராதுன்றதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கும் குளோபல் வெர்ஷனோட யூசி இதுக்கும்னு பார்க்க போகிறோம். மிடாஸ் பை போய்க்கிறேன். ஸோ மிடாஸ்பையில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அதர்ஸாக தான் இருக்குது. ஸோ வந்து யூசி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிறோம். 63 யூசி வந்து 0.99 USD. ஸோ 0.99 USD அப்படின்னு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி அவனை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்படி பர்ச்சேஸ் பண்ணுறா இருந்தால் ரேசர் கோல் யூஸ் பண்ணோம். ரேசர் கோல் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் டிஃபர் ஆகும், வேரியன்ஸ் ரொம்பலாம் டிஃபர் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 0.99 USD வந்து 73 ருபீஸ், பட் வந்து 60 USD நமக்கு வந்து 75 ருபீஸ் கொடுத்துருக்காங்க பிஜிஎம்ஐயில். ஸோ அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஸ்டார்டிங் நமக்கு வந்து அப்போ வந்து ரேட் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு, இப்போ வந்து ரேட்டை குறைச்சிட்டாங்க நேத்திக்கு. ஸோ அங்கே 63 UC வந்து 73 ருபீஸு, பிஜிஎம்ஐயில் 60 UC 75 ருபீஸ். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து குளோபல்லையே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 31 வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு குளோபலில் எப்படி எப்படி யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா மேலே ஐபட் லிங்க் தரேன், ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணேன். ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூசி பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இன்ஸ்டாவில் கான்டக்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரீயாக மீன்ஸ் அது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் வாங்கிக்க மாட்டேன். ரேசர் கோலில் எனக்கு வந்து காமிக்கிற அமௌண்ட் வச்சா நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கும், பிகாஸ் வந்து ரேசர் கோல் பர்ச்சேஸ் பண்ண பேன் யூஸ் பண்ணும்போது டேக்ஸ் அமௌண்ட்லாம் வந்து பிடிப்பாங்க. அதனால் வந்து அமௌண்ட் கொஞ்சம் ரேசாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நான் வந்து யூசி செல்லர் கிடையாது, நான் வந்து மிடாஸ் பேலேருந்து ரேசர் கோல் யூஸ் பண்ணி யூசி பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பேன். நான் வந்து யூசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த சேனல் ஆரம்பிக்கிறேன். இந்த சேனல் வந்து ஜஸ்ட் பப்ஜி மொபைலில் அதை பப்ஜி ரிலேட்டட் வீடியோஸ் போட தான் ஆரம்பித்தேன். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண முடியல ப்ரோ, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தான். நான் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன், நிறையா பேருக்கு பண்ணி கொடுத்து அவங்க ஏதாச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ நான் வந்து எப்படி பண்ணி கொடுத்து அவங்க சஜஷன் வந்து கேட்க மறக்காமல் கவுண்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஓகே, இந்த சின்ன வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோ பற்றி வரமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல்லைக்கான தாளில் போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து 1.2K இன்னும் 40 subs தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் எல்லா அக்கௌண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் ஆனால் உங்கள் சப்போர்ட் வந்து உண்மையில் வேறு லெவல்னு நான் சொல்லலாம். நான் 1 வீடியோ யூடியூப் ஆரம்பித்து 1 week or 2 weeks வந்து பப்ஜி மொபைல் பேனு, பட் அப்படியும் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 1K சப் ரீச் ஆகிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வியூஸும் வர வச்சிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். அண்ட் ஈவினிங் டெய்லி ஈவினிங் 5:30 லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். லைவ் ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் ஃபன்னாக போகும், இன்டென்ஸாக போகும், ஏதோ போகும். ஸோ அதில் வந்து பறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு அடுத்த சந்திக்கு மாதிரி உங்கள் கிளம்பி எடுப்பது நானும் இப்போ கேமிங் தமிழ். பை 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 கைஸ்.